வதந்தியே இல்லாத விஜய் சேதுபதிக்கு விவாகரத்தா, மனைவிக்கு செய்த சத்தியம். தமிழில் முன்னணி நடிகரான விஜய் சேதுபதி தற்போது பல திரைப்படங்களில் நடித்து வருகிறார். ஹீரோவை தாண்டி வில்லன் கதாபாத்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடித்து வருகிறார். எப்படி அந்த காலத்தில் ரகுவரன் வில்லன் கதாபாத்திரத்தில் கலக்கினாரோ அதேபோல் தற்போது விஜய் சேதுபதி கலக்கி வருகிறார் என்றுதான் கூற வேண்டும். விஜய் சேதுபதி மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இருவரும் சேர்ந்து ரம்மி, காபி ரணசிங்கம், பண்ணையாரும் பத்மினியும் உள்ளிட்ட திரைப்படங்களில் ஜோடி சேர்ந்து நடித்துள்ளனர். மேலும் ஐஸ்வர்யா ராஜேஷின் வளர்ச்சிக்கும் விஜய் சேதுபதியின் உதவி அதிகமாக இருந்தது. இந்நிலையில் இவர்கள் இருவரும் தற்போது காதலித்து வருவதாகவும், வெளியான விவகாரம் குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே விஜய் சேதுபதி ஒத்துக்கொண்டதாகவும் பயில்வான் ஜெகநாதன் தெரிவித்தார். நடிகர் விஜய் சேதுபதி ஏற்கனவே திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் அவரது மனைவிக்கு இந்த விஷயம் தெரிய வர ஐஸ்வர்யா ராஜேஷ் மீது செம்ம காண்டில் இருந்தாராம். இதனிடையே விஜய் சேதுபதியின் மனைவிக்கும் விஜய் சேதுபதிக்கும் கருத்து வேறுபாடு நிகழ்ந்து வந்த நிலையில் விவாகரத்து வரை இந்த விஷயம் போயுள்ளதாம். பின்னர் விஜய் சேதுபதி தன்னுடைய மனைவியிடம் சமாதானமாக பேசி தற்போது நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறோம் என விஜய் சேதுபதி பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே தெரிவித்தார் என பயில்வான் ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். பொதுவாகவே நடிகர் நடிகைகள் இதுபோல் காதல் வதந்திகளில் சிக்கிக்கொள்வது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே. ஆனால் தன்னுடைய திரைப்படங்களில் கவனமாக நடிக்கும் விஜய் சேதுபதி தற்போது இதுபோன்ற சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ள நிலையில் இவரது கெரியர் பாதிக்கப்படும் என்று பலரும் அவருக்கு கூறி வருகின்றனர். ஆனால் விஜய் சேதுபதி இதனை சுமூகமாக தீர்த்து வைத்துள்ளார் என்பதே உண்மை. இந்நிலையில் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் பக்கத்திலிருந்து இதுகுறித்து எந்த ஒரு கருத்தும் வெளிவராத நிலையில் விஜய் சேதுபதி இதை ஒப்புக்கொண்டதே ஐஸ்வர்யா ராஜேஷ்க்கு ஷாக்காக உள்ளதாம். தற்போது உலக நாயகன் கமல்ஹாசனின் விக்ரம் திரைப்படத்தில் விஜய் சேதுபதி நடித்துள்ளார். இத்திரைப்படம் வரும் ஜூன் 3 ரிலீஸாக உள்ள நிலையில் ரசிகர்களிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை இப்படம் ஏற்படுத்தியுள்ளது.